ராயல் ஹபீப்ஸ் கிச்சன். இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ராயல் ஹபீப்ஸ் கிச்சன். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பெல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோ உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் சிம்பிள் அனிசி குயிக்காக வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வரோம். குயிக்காக ஃபலூடா மிக்ஸ் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சமைக்கலாம். ஹோம்மேட் ஃபலூடா மிக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹாஃப் கப் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். ஹாஃப் கப் ஒயிட் சுகரோட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கொள்ளணும். ஹாஃப் கப் சுகருக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், ஃபியூ ட்ராப்ஸ் ரோஸ் ஃபுட் கலரிங், உங்களோட கலருக்கு தேவையானாலும் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதையும் சேர்த்ததுக்கு பிறகு ரோஸ் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரோஸ் வாட்டர், ரோஸ் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பிராண்டட் ரோஸ் எசன்ஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து சிலது நல்லா கூடுதலாகும். அப்போ அந்த உங்களோட தேவைக்கேற்ற அளவுக்கு ரோஸ் எசன்ஸை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் வந்து 1/2 கப்புக்கு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது எனக்கு தாராளமாக போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவர் தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். 1/2 கப் சுகரில் இதெல்லாம் சேர்த்துட்டு அது நல்லா கலரிங் எசன்ஸ் கார்ன்ஃப்ளார்லாம் நல்லா சுகரோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். நல்லா ஸ்பூனை வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், பிங்க் கலராக எங்களுக்கு இந்த சுகர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்களுக்கு இந்த ஃபலூடா மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோட வந்து 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கொள்ளுங்கள். சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்கிறேன், கசகசா இல்லாட்டி சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்கிறேன். அந்த கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபலூடா மிக்ஸ் வந்து குயிக்காக ரெடி ஆகிடும். சம்டைம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற ஃபலூடா மிக்ஸிங்கில் வேர்ம்ஸ் இருக்கு, சேமியா நூடுல்ஸ் இருக்கும், மற்றது கஜ்ஜு அப்படி நட்ஸல் கட் பண்ணி போட்டிப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு வரும். நீங்கள் கசகசா சேர்த்து மிக்ஸ் பண்ணுற டைமில் சேமியா நூடுல்ஸையும் அதில் சேர்க்கிறோம். அதோட நட்ஸ்களையும் சின்னதாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி இதை மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபலூடா செய்ய தேவைப்படுற நேரத்தில் அதை எடுத்து யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். இந்த ஹோம்மேட் ஃபலூடா மிக்ஸிங்கை வச்சு டேஸ்ட்டு அப்படி ஒரு ஃபலூடா செய்கிறது அப்படின்ற ரெசிபியும் நான் வீடியோவில் போட்டிக்கிறோம். அந்த ரெசிபி வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹோம்மேட் ஃபலூடா மிக்ஸிங்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதை வச்சு டேஸ்ட்டு அப்படி ராயல் ஃபலூடா வீட்டில் செய்கிறதுன்ற ரெசிபியும் வீட்டில் எல்லோரும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் மறக்காமல் எல்லோரும் இந்த ஹோம்மேட் ஃபலூடா மிக்ஸிங்கை வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, குயிக்காக வீட்டில் ஃபலூடா ரெடி பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எது மாதிரி ரெசிபிஸ் எதிர்பார்க்கணுன்றதையும் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ராயல் ஹபீப்ஸ் கிச்சன். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோவை உடனுக்குடன் உங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகும். இதுபோல் பல சுவையான ஆரோக்கியமான புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் காத்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.